ஸ்ரீ ராமஜெயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியா காண்டம் 80 சர்க்கம். அயோத்தி முதல் கங்கை கரை வரையில் வழி திருத்தியது. அதன் பிறகு பூமியின் மேடு பள்ளங்களை அறிபவர்களும் கூடாரம் முதலியவற்றை ஏற்படுத்த நூல் பிடிக்க வல்லவர்களும் வழியை பாதுகாத்தல் முதலிய தங்கள் தொழிலில் கருத்தூன்றியவர்களும் சூரர்களும் சுரங்கம் முதலியவற்றை செய்பவர்களும் விலங்குகளையும் பறவைகளையும் பிடிக்க கருவியான வலை செய்பவர்களும் கூலி வேலைக்காரர்களும் ஸ்தபதிகளும் தலைவர்களான ராஜபுருஷர்களும் யந்திரங்களை செய்ய வல்லவர்களும் தச்சர்களும் வழிகளை மேடுபள்ளம் அற்றனவாகச் செய்பவர்களும் வழிக்கு குறுக்குவாய் நிற்கும் மரங்களை வெட்டுபவர்களும் கிணறு வெட்டுபவர்களும் சுண்ணாம்படிப்பவர்களும் மூங்கிலால் கூடை முதலியவைகளை முடைபவர்களும் வேறு காரியங்களில் சமர்த்தர்களும் இதற்கு முன்னமே அவ்வழியை கண்டறிந்தவர்களும் முன்னே புறப்பட்டார்கள். ராமர் வசிக்குமிடத்தை நோக்கி சந்தோஷத்துடன் புறப்பட்ட அந்த ஜனக்கூட்டம் பருவகாலத்தில் வெகு வேகத்தை உடைய சமுத்திரத்தை போல் விளங்கிற்று. வழியை செய்வதில் வல்லவர்களான அவர்கள் எல்லாரும் பரஸ்பரம் உதவி புரிபவர்களாய் பல வகையான கருவிகளுடன் பரதருக்கு முன் வெளிப்பட்டார்கள். அவர்கள் வழிக்கு குறுக்கான கிளைகளையும் கொடிகளையும் புதர்களையும் முளைகளையும் கற்களையும் பல வகையான மரங்களையும் வெட்டி வழியை ஏற்படுத்தினார்கள். சிலர் மரமில்லாத பிரதேசங்களிலும் மரங்களை வைத்தார்கள். சிலர் கோழரிகளாலும் ஒளிகளாலும் அரிவாட்களாலும் ஆங்காங்கு வெட்டினர். மிக்க பலமுள்ளவரான வேறு சிலர் வேரூன்றிய வீரணமென்ற புல்லின் தாள்களையும் புதர்களையும் நெருப்பால் கொளுத்தினார்கள். வழியிலிருந்த கிணறுகளையும் பெரும் பள்ளங்களையும் தூளியினால் தூர்த்தனர். வேறு சிலர் நான் மருங்கிலும் பள்ளமான தலங்களை சமநிலங்களாகச் செய்தனர். அப்பொழுது அம்மனிதர்கள் அணை கட்ட வேண்டிய இடங்களுக்கு அணை கட்டினார்கள். பொடியாக்க வேண்டிய பரல் நிறைந்த பூமியை பொடியாக்கினார்கள். வெட்டிவிட வேண்டிய ஜலம் நிறைந்த இடங்களை வெட்டிவிட்டார்கள். அற்பமாக ஓடும் பிரவாகங்களை ஒரு நொடியில் அணை கட்டி விடுவதால் மிக்க நீரை உடையனவாக செய்தார்கள். சமுத்திரம் போன்ற பெரிய நீர்நிலைகளுக்கு படி முதலியவற்றை இயற்றினார்கள். ஜலமே இல்லாத இடங்களிலும் திண்ணைகளால் அலங்கரிக்கப்பட்டனவாக பல வகை கிணறுகளை தோண்டினார்கள். சுண்ணாம்படித்து கல்படுத்தின தரை உடையதும் நன்றாய் பூத்த விருட்சங்களுடன் கூடியதும் சந்திக்கும் பட்சிகளோடு சேர்ந்ததும் பெரும் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டதும் சந்தன நீரால் தெளிக்க பெற்றதும் பல வகை பூக்களால் சிங்காரமடைந்ததும் தேவமார்க்கம் போல் போன்றதுமான சைன்யம் போகும் வழியானது மிகவும் விளங்கிற்று. வழியை செய்த பின்பு படமாடம் முதலியவைகளை இயற்ற கட்டளை பெற்றவர்கள் ஒன்று சேர்ந்து மிக்க இனிமையுள்ள பல வகை பழங்களை கொண்ட அழகிய இடங்களில் மகாத்மாவான பரதருடைய மனத்தின்படி தங்குமிடத்தை தங்கள் முழு வல்லமையால் ஏற்பாடு செய்து தானே அழகாக அமைந்த அவ்விடத்தை மேற்கட்டு பொற்கலசம் கொடி முதலியவைகளால் இன்னும் அலங்கரித்தனர். வாஸ்து சாஸ்திரமுணர்ந்தவர்கள் மகாத்மாவாகிய பரதர் தங்குமிடங்களை நல்ல நட்சத்திரங்களில் நல்ல முகூர்த்தங்களில் ஸ்தாபித்தார்கள். அப்பொழுது மிக்க நுண்ணிய மணல்களையுடையனவும் அகழியால் சூழப்பெற்றனவும் இந்திர கீல மலையை ஒத்தனவுமான சிறந்த வீதிகளால் விளங்குவனவும் தேவாலயங்களின் கோவைகளால் பரவப்பெற்றனவும் சுண்ணாம்படிக்கப்பட்ட மதில்களுடன் சேர்ந்தனவும் பதாகைகளால் விளக்கம் பெற்றனவும்
நன்றாக நிரூபிக்கப்பட்ட பெரு வீதிகளை உடையனவும் இந்திர பட்டணமான அமராவதி போன்றனவுமான அத்தலங்கள் பல வகையான மரக்காடுகளை உடையதும் குளிர்ந்த மாசற்ற நீரை உடையனவும் பெருமீன்கள் நிறைய பெற்றதுமான கங்கை வரையிலும் சீர்திருத்த பெற்று ஆகாயத்தில் போவது போன்றுள்ளனவும் உயரம் உள்ளனவும் புறாக்கூடுகளுடன் கூடியனவுமான ஏழு நிலை மாடங்களால் பிரகாசித்தன. நல்ல சிற்பிகளால் முறைப்படி நிரூபிக்கப்பட்ட அழகிய அந்த ராஜமார்க்கமானது சந்திரனாலும் நட்சத்திர கூட்டங்களாலும் அலங்காரமுற்ற ஆகாசம் இரவில் நிர்மலமாக விளங்குவது போல விளங்கிற்று. இத்துடன் 80 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீராம ராம 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 ராம